சுதாவின் அழகியலம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து பிளாக் மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சில பர்சனல் இஷ்யூஸ்க்காக என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல. அதுவும் நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, அதனால என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. சரி, இன்னைக்கு ஒரு வந்து ஈவினிங் ரொட்டீன் மாதிரி காமிக்கலாம். நான் ஈவினிங்ல என்னென்ன வேலைலாம் பார்ப்பேன் அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மதியம் லஞ்சம் என்ன பண்ணாங்கிறதையும் நான் சொல்கிறேன். இட்லி வந்து பண்ணியிருந்தேன், காலையில் டிஃபன் சாம்பார் வந்து செஞ்சுருந்தேன். இந்த சாம்பாரோட ரெசிபி வந்து நான் வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சுருந்தேன், எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். அதாவது வடகம் போட்டு நிறைய பூண்டெல்லாம் உரித்து போட்டு நான் வந்து காரக்குழம்பு வந்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. வடகம் போட்டு தாளிக்கிற கீரை, காரக்குழம்பு இது எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இது வீட்டில் செஞ்ச வடகம் தான் வந்து போட்டிருந்தேன் நான். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோஸு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன், முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு நான் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரசம், இது வந்து நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, தயிர் இருக்குது, நான் இதோடு வந்து விட்டுட்டேன் நான். இன்றைக்கி மதியம் வந்து லஞ்ச் இது தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3:30 போல் தான் நான் வந்து வேலை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். வீடெல்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். வியாழக்கிழமை இன்றைக்கி சரி வீடெல்லாம் தொடச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக வீடு வந்து தொடச்சிட்டு இருந்தேன் நான். பூஜை பாத்திரமும் வந்து தேய்ச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பூஜை பாத்திரமும் வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ மழை வந்து ரொம்ப பேஞ்சிட்ருது, நம்ம மழை தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சோம்னா அது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட கருக்காமல் கொள்ளாமல் சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் வந்து 6:00 ஆகிடுச்சு, நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, பாப்பா இன்னும் பையன்தான் வரல, அதுக்குள்ளே டீ வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மேலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். துணி வந்து இந்த வாட்டி ரொம்ப நிறைய இருந்தது துவைக்கிறதுக்கும். ஏற்கனவே துவைச்ச துணியும் காய வச்சு மடிச்சிட்ருக்கேன். மழை நாளில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஈரமாகவே. சரி, கிச்சனில் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான். கிச்சன் வந்து இதுதான் இப்படி தான் இருக்குது. பால் வந்து டீ போடுறதுக்காக வச்சுருக்கேன் நான். இந்த பால் வந்து பழைய பால். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே என் பொண்ணு தான் வந்து டீ போடுவாள். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பசங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து நம்ம வந்து வளர்க்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கே உடம்பு முடியலனாலும் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பாப்பா வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். நானும் அதுக்குள்ளே உட்காந்து துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்குள்ளே பையனும் வந்து வந்துட்டான். நாங்கள் 3 பேரும் வந்து டீ வந்து குடிச்சிட்டு இருந்தோம். நான் வந்து துணி எல்லாமே மடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளார வைக்கணும். அந்தந்த இடத்துல வச்சுட்டாக்கா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். நம்ம கையோட கையை துணி வந்து எடுத்துகிட்டு வரது அப்போ போய் மடித்து வச்சுட்டா நல்லது. நான் வந்து இப்போ மழை நாள்ன்றதால அப்படி அப்படியே சேரில் போட்டு தாங்க வச்சுருந்தேன். ஏன்னா துணி வந்து காயவே இல்லை. மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து கொடி வந்து கட்டி நான் வந்து அதில் தான் வந்து காய போட்டுக்கிட்டு இருந்தேன். இது வந்து பசங்களோட லஞ்ச் பாக்ஸும் டீ குடித்த பாத்திரமும் வந்து இருக்குது. இதை வந்து வாஷ் பண்ணணும். மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, இட்லி பொடி வந்து காலி ஆகிடுச்சு, அதை வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக வாணல் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடு ஏறட்டும். வாணல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து இந்த டம்ளரால் 3 டம்ளர் வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். அதாவது இது வந்து 100 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு. இதால் வந்து 3 வந்து போட்டுக்கிறேன். எப்போவுமே கடலைப்பருப்போட உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வறுத்துட்டு நான் வந்து காமிக்கிறேன். இதுக்கு நடுவில் கடலைப்பருப்பும் எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ வந்து எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து 3 போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி இதால் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு பொருளும் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஏன்னா இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிடும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வறுப்படுறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வந்து பொறுமையாக வந்து வறுத்துட்ருக்கணும். நான் வந்து சைடில் வந்து காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் காஞ்ச மிளகா. தேவையான அளவு எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், கல்லுப்பு இதெல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டுறதால நான் வந்து வேறு தட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் அதை. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பும் நான் வந்து இதில் போட்டு வறுத்துக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். நான் எல்லா ஸ்பைசஸும் வறுத்துட்டு காமிக்கிறேன்.
இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் வந்து நான் வந்து வறுக்க போகிறேன். காஞ்ச மிளகாவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு. அதையும் நான் வந்து தட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருந்தேன், அதையும் நான் இதோடு சேர்த்து வறுத்துக்கிறேன். எண்ணெய் எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து வறுத்துக்கிறேன். இது நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையே நல்லா வறுபட்டுடுச்சு, நான் அதையும் வந்து தட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ வாணலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சுடரட்டும். நான் வந்து சின்ன சைஸ் பூண்டு, அதாவது ஒரு 20-25 பல் பூண்டு, அதை எடுத்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து எண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா வறுபடும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்க மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அரைக்கும் பொழுது நமக்கு வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைக்க முடியும். அதுக்காக தான் இது மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா சூடு வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். நான் மிளகாவும் வந்து காம்பு வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவள் உள்ளார வந்து படிச்சிட்டு இருந்தா. வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா வந்து ஆறிடுச்சு இட்லி பொடிக்கு. இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். சேர்த்துருக்கேன் கொஞ்சம். முதல்ல மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா, அதாவது கொத்தமல்லி வேதா சொல்லுவோம் இல்லையா, அது இருந்ததுன்னா அதுவும் போட்டு அரைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது இல்லை. கொஞ்சம் அதோட வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இது ஓரளவுக்கு வந்து மசிஞ்சிருச்சு. பெருங்காய பொடியை நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். தேவையான அளவு உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நம்ம வந்து போக வந்து காரம் வந்து கம்மியாயிரும். அதனால நான் வந்து முதல்லயே கொஞ்சம் காரமாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு அரைச்சிக்கோங்க. வந்து அரைச்சி முடிச்சுட்டேன். இதோட என்னோட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. நைட்டுக்கு வந்து இட்லி தான் வந்து ஊற்றணும். பையன் வந்து டியூஷன் போயிருக்கான். அவன் வர்றதுக்கு வந்து 10 மணி ஆகும். சரி, ஒரு 9:30 போல இட்லி ஊற்றினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு. நான் அதையும் உங்களோட இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.